ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல இறுதிப் போட்டியில ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி, மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஒரு ரன் வித்தியாசத்துல வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றிட்டாங்க. இதன் மூலமா ஐபிஎல் வரலாற்றை எந்த ஒரு கேப்டனும் செய்யாத சாதனையை ரோஹித் சர்மா செஞ்சிருக்காரு. அதாவது என்னன்னா, 4 முறை ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றின ஒரே கேப்டன் அப்படின்ற பெருமையை வந்து அவர் வந்து பெற்றிருக்காரு. உலகத்திலே தலை சிறந்த கேப்டன் அப்படின்னு சொல்லப்படுகிற மகேந்திர சிங் தோனி கூட ஐபிஎல் போட்டி அப்படின்னு வந்துட்டா ரோஹித் சர்மாவுக்கு கீழே தான் அப்படின்ற அளவுக்கு ரோஹித் சர்மா வந்து ரொம்பவே சிறப்பா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. இது பத்தி மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் கிட்ட செய்தியாளர்கள் பேட்டி எடுக்கும்போது என்ன கேட்டாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேர்ல உங்களை பொறுத்த வரைக்கும் யார் சிறந்த கேப்டன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. இதற்கு வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மகேந்திர சிங் தோனி மற்றும் ரோஹித் சர்மா அவங்க இரண்டு பேருமே செமஸ்டார் போட்டி அப்படின்னு வந்துட்டா இரண்டு பேருமே ரொம்பவே நுணுக்கமா மேட்சை கணிச்சு அதற்கு ஏற்றது போல செயல்படுறாங்க. மகேந்திர சிங் தோனி ரொம்ப நாட்களாவே இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய வெற்றிகரமான கேப்டனா வளம் வந்துட்டு இருக்காரு. ஆனா ரோஹித் சர்மா தற்போது குறுகிய காலத்துல மிகவும் வெற்றிகரமான ஒரு கேப்டனா உருவாகி இருக்காரு. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவை பாராட்டியே ஆகணும். மகேந்திர சிங் தோனி போலவே ஆட்டத்தை முதல் பந்தில் இருந்து கணித்து ஆட்டத்தோட சூழ்நிலைக்கு ஏற்றது போல கலவீகங்களை மாற்றி அமைச்சு சுழற்சி முறையில பந்து வீச்சாளர்களுக்கு பந்து வீச வாய்ப்பு கொடுத்து தன்னோட அணியை வெற்றி பெற வைக்கிறாரு. அந்த வகையில ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனியை விட ரோஹித் சர்மா சிறந்த கேப்டன் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ரோஹித் சர்மாவோட ரசிகர்களை பெரிய அளவு உற்சாகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.